ஹே அஜய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்ய ஜெயக்குமார். இந்த அஜய் ஷோவில் நான் சூப்பரான ஒரு பியூட்டி சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு உங்களுக்கு ஆக போகிற செலவு 0 ரூபீஸ். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஆக போகிற செலவு. நான் நிறையா அந்த பியூட்டி சேனல்ஸ்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் யூடியூப். எதையாவது கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட், இந்த தான் என்னோட மார்னிங் ருட்டீன், இதுதான் என்னோட ஈவினிங் ருட்டீன் அப்படின்ட்டு மாற்றி 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 சொல்லிட்டுருப்பாங்க. ஏய், நீ போன வாரம் தானே ஒரு மார்னிங் ருட்டீன் வீடியோ போட்ட, அதில் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிருந்தேன், வார வாரமாக ருட்டீன்கெல்லாம் ப்ராடக்டை மாற்றுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு டவுட் வர அளவுக்கு பியூட்டி ஹால்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த வகையில் ஒரு பியூட்டி டிப் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, உங்களோட இன்னர் பீஸ். ஐ திங்க் எந்த பியூட்டி வ்ளாகரோ இல்லை பியூட்டி பற்றி பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸோ இதை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கண்கள் பற்றி, அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் எப்படி போகிறது, நீங்கள் எப்படி வந்து ஷைனிங்காக ஆகிறது, அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குற வரைக்கும் தான் அதெல்லாம் உருப்படும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படியும் தெரியும் நீங்கள் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள எதுவும் மேக்கப் போட்டு எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க போறது கிடையாது. மேக்ஸிமம் கலீக்ஸ், மேக்ஸிமம் வெளியே போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்றோம், கரெக்டா? ஆனா நம்மளோட ஒரு செல்ஃப் கேர், ஓகே நான் இது போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஆனா அவங்க எல்லாம் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உங்களோட இன்னர் பீஸ். நான் சொன்னல கண்ணுக்கு கருவளையம் பத்தி பேசுவாங்க, ஆனா அந்த கண்களை எப்படி மிளிர வைக்கிறது அதை பத்தி பேசவே மாட்டாங்க. சில பேர்லாம் பார்ப்பாங்க, அவங்க எல்லா கிரீமும் அப்ளை பண்ணுவாங்க, எல்லா ருட்டீனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில மாதிரி கடலை மாவு, ஏன்னோ முல்தானி மிட்டி, இந்த பேக்கு அந்த பேக்குன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அவங்க முகத்துக்கு. ஆனா அவங்க கண்கள்ல பிரகாசமே சுத்தமா இருக்காது, அவங்களோட முகத்துல கலையே இருக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சில பேர்லாம் பார்க்கும்போது அப்படியே தேஜஸா இருப்பாங்க, அப்படியே மின்னுவாங்க. அவங்க டார்க்காக இருக்காங்க, அவங்க வந்து ப்ரௌனாக இருக்காங்க, அவங்களால ஃபேராக இருக்காங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அந்த தேஜஸ் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளிருந்து தான் வரும். ஓகே, உங்களோட கண்களில் அந்த மிளிர்ச்சி அப்படின்றது உள்ள அந்த இன்னர் பீஸ் இருக்கும்போது மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு அந்த தெளிவில்லாத பார்வை தான் நீங்கள் கொண்டு போயிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப அமேசிங்கான பியூட்டி மந்த்ரா இதுதான். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறதும் கூட. அடிக்கடி நாம் ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் வெளியே மட்டும்தான் என்னோட அங்கங்களை பார்த்துக்கிறேன்னா, இல்லை என்னோட உள்ளையும் நான் பக்காவாக வச்சுக்கிறேன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல ரீஇவாலுவேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள பல கேள்விகள் கேட்டு பண்ணிட்டு தான் இருக்கணும். வெளியே மட்டும் நான் பேக் போட்டுட்டு இருப்பேன், உள்ளுக்குள்ள நிறைய பேய் படம் ஓட்டிகிட்டே இருப்பேன், நெகட்டிவ் தாட்ஸ் மூலமா அடுத்தவங்களை எப்படி காலி பண்றது, அடுத்தவங்களை எப்படி இது பண்றது, இரிட்டேட் பண்றது, என்னோட கலீக்ஸ் இப்படி முன்னேறி போயிட்டே இருக்காங்க, அவங்கள எப்படி காலை வாரி விடுறது அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெளியே மட்டும் கலர் பூசி 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 என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா உள்ள ஃபுல்லா ரொம்ப அழுக்காகவும் சேரும் சகதியாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் உங்களோட இன்னர் பீஸ் அதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னர் பீஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்க போறேன், பட் ஃபர்ஸ்ட் திங் உங்களோட இன்னர் பீஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உள்ளம் எவ்வளோ உங்க கூடவே அந்த சமாதானத்தோடு இருக்கு, ஓகே, உங்களுக்குள்ளவே எவ்வளோ அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, முரண்கள் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அடிக்கடி அசஸ் பண்ணுறதும் உங்களே நீங்கள் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கும் அதுக்கான டைமை உங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் நிறைய எல்ஜே ஷோஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களை நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கெலாம் அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது, உங்களோட கண்களை மிளிர வைக்கிறதுக்கு, உங்களோட பாடியை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாற்றுறதுக்கு எது தெரியுமா? பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை எப்படி கொண்டு வந்துப்பீங்க? உங்களோட நல்ல எண்ணங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜில் கண்டிப்பாக பிரதிபலிப்போம். கண்டிப்பாக இப்படி இப்படி கையை கையை ஆட்டி ஆட்டி பேசலாம், அது வந்து பாடி லாங்குவேஜில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம ரொம்ப சொல்ல மாட்டோம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்கள் எண்ணங்கள் உங்களோட உடம்பில் அந்த எனர்ஜியை பிரதிபலிக்கும் போது வருது. ஆமாவா இல்லையா? வாவ், சூப்பரான ஆள். அவங்க கலர், கிரீட் எதை பத்தியும் பார்க்க மாட்டீங்க. அவங்க மூக்கு செப்பையா இருக்கு, இவ்வளவு ஹைட்டா இருக்காங்க, குள்ளமா இருக்காங்க, முடியெல்லாம் கொட்டி போச்சு, இந்த மாதிரி எதுவுமே நம்ம அவங்கள பத்தி கவனிக்க மாட்டோம். வாவ், ஹி இஸ் அ லீடர், ஷீ இஸ் அ லீடர், அவங்களுக்கு அவ்வளவு ஆளுமை தன்மை இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். கரெக்ட் தானே? ஏன் அவங்களுக்கான இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதை உங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கும் போது அது கண்டிப்பா உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்தும்
அடுத்தவனை எப்படி காலவாரி விடுறது அப்படின்ட்டு நம்மளோட டிவி சீரியல்லாம் சொல்லி கொடுக்குது இல்லை, அதுல இருந்து விலகி வந்து நான் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற அந்த தாட் தான் அதுக்கு விதையே. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள்ல தான் வர ஆரம்பிக்குது. உங்களோட பாசிட்டிவ் விஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களோட கண்களை பிரகாசமா வைக்கிறதுக்கு நான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ட்டு உங்க பாடி லாங்குவேஜ் மூலமாவே அடுத்தவங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தேவை இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதை அதிக அளவுக்கு அணியுங்க. எந்த ஒரு காஸ்ட்லியான மேக்கப் சாதனத்தையும் விட கண்டிப்பா 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 பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு செல்லும், உங்களோட வாழ்க்கையில பெரிய ஏணிகள்ல ஏத்தி விடும். மூன்றாவதா நான் உங்களுக்கு மூணு பில்லர் வச்சிருக்கேன். இதுல நீங்க எந்த ஒன்ன ஃபாலோ பண்ணாலும், ரொம்ப விகரஸா ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அது ஜீரோ ருபி பியூட்டி சொல்யூஷனா அமையும். லைஃப் லாங்கா அதோட பெனிஃபிட்ஸ நீங்க அனுபவிப்பீங்க. அந்த மூன்று விஷயங்கள் என்னன்னா பேஷன்ஸ், கிராட்டிடியூட், கைண்ட்னஸ். ஓகே, பேஷன்ஸ், கிராட்டிடியூட், கைண்ட்னஸ், பொறுமை, நன்றி உணர்வு, கருணை. இந்த மூணுமே நம்மளுக்கு முக்கியம். எப்ப பார்த்தாலும் கைண்டாவே இருக்க முடியுமோ அப்படின்னா நம்ம தலையில ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கார்பரேட் உலகத்துல வாழும்போது கண்டிப்பா அதெல்லாம பாத்துக்க வேண்டியது இருக்கு. ஆனா நன்றி உணர்வோட கண்டிப்பா நம்ம நிறைய நேரங்கள்ல அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் பேஷன்ஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முடியும். இப்பெல்லாம் பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லையா. உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கூட அவ்வளவு கோவம் வருதுல, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுல, தூக்கி எல்லாத்தையும் அடிச்சிடலாம் போல உங்களுக்கு இருக்குல்ல. ஏன், பேஷன்ஸ் இல்ல. நம்மள இந்த சோசியல் மீடியா எல்லாமே டிசைன் பண்ணி வச்சிருக்கதே நம்மளோட பேஷன்ஸே காணாம போறதுக்கு தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது. நம்மளோட டைமையும் நம்ம பேஷன்ஸ் நம்மளோட இன்டர்னல் பீஸ் இதெல்லாமே சிதைக்கிறதுக்கு தான் இந்த சோசியல் மீடியா ஜெனரேஷன் நம்மள வந்து கட்டகட்டி ஒர்க் பண்றாங்க. ஸோ அதை இதை புரிஞ்சுக்கிறது மூலமா கண்டிப்பா நம்மளால இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும். அண்ட் உங்களோட லைஃப்ல பொறுமையா பேஷன்ஸ், கைண்ட்னஸ், கிராட்டிடியூட் எல்லாம் வளர்த்துக்கோங்க. கிராட்டிடியூட் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். கிராட்டிடியூட் மெடிடேஷன் இருக்கு நம்மளோட சேனல்ல, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பேஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் அதுலதான் நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிராட்டிடியூட் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கைண்ட்னஸும் எனக்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த பேஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா இல்லாம இருந்தது என்னோட டீனேஜ்ல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசினஸ் அப்படின்ற ஜேர்னிக்கு வந்த பிறகு நான் அதிக அளவுக்கு அதை உயர்த்திக்கிட்டே இருக்கேன். இன்னுமே அதுல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 0 to 100 எவ்வளவு மார்க் போட முடியும் இப்போ அப்படின்னு நான் ஒரு 55 போட்டுப்பேன் எனக்கு. ஓகேவா, 55 அதுவே ஜாஸ்தி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதை வந்து ஒரு 95 வரைக்கும் எடுத்துட்டு போகணும் என்னோட லைஃப் டைம்ல அப்படின்றத ஆசைப்படுறேன். அதுக்கான வேலைகள்ல தான் நான் மும்முரமா இறங்கியிருக்கேன். ஸோ இந்த இன்னர் பீஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பேஷன்ஸ், கிராட்டிடியூட், கைண்ட்னஸ், இந்த 5 விஷயங்கள்ல எதுல நீங்க லாக் ஆறீங்க, எதை உயர்த்திக்கிறதுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, உங்களுக்கு பர்சனலா எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துப்பீங்க, எங்க போய் நிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களோட வாழ்நாள் முழுக்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போங்க காமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் உங்களுக்கு திறன் வளர்ப்பு, மன வளர்ப்பு சார்ந்த ஆன்லைன் கோர்ஸ்கள்லாம் வேணும் அப்படின்னா எல்லாமே நம்மளோட எல்ஜே அகாடமி, இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் தான். நம்மளோட எல்ஜே அகாடமி லாவண்யா ஜெயக்குமார் .com தளத்துல செயல்படுது. லாவண்யா ஜெயக்குமார் .com போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களை கிளிக் பண்ணுங்க, சிலபஸ் ஸ்டடி பண்ணுங்க. நம்மளோடது எல்லாமே ரொம்ப அமேசிங்கான கோர்ஸ் தமிழ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ரோல் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு எல்ஜே ஷோல கண்டிப்பா நம்ம சந்திப்போம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது லாவண்யா ஜெயக்குமார் .com போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களை தேர்ந்தெடுங்க.